நம்ம எந்த இந்த புரிதல்ல போயிட்டு இது வந்து இந்திய வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் வேணும்னு ஓடிட்டே இருக்கோம். இது எப்படி சீரமைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த இதுல வந்து எப்படி இது மாதிரி இது பண்ண முடியும் என்னங்கிறது புரியல. நானும் பார்த்தேன், ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன், நாலஞ்சு வீடியோ பார்த்தேன், ஐயாவோட ஞான விடுதலை புத்தகம் படித்தேன். மனதளவுலயும் உள்ளம் புறமும் மாத்திக்கிறேன். வெளிப்புறம் முதல் உள்ள வந்து இயக்கத்தை வந்து அதை மாற்ற முடியாதுன்னு ஐயா சொல்றாரு. வெளிப்புற உலகத்துல எப்படி, அதாவது இன்னைக்கு பொருளாதார தேடுதல் இருக்கும்பொழுது இது எப்படிங்க ஐயா அதை மாற்றி அமைக்கணும்னு புரிய மாட்டேங்குதுங்க. நான் ஒரு ஆல்ரெடி ஒரு 6 மாசம் அந்த தியானத்துல பயிற்சி இது பண்ணுங்க, அந்த புரிதல் மட்டும் வர மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் புரியுற மாதிரி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கேட்டேங்க. பொருளாதாரத்துல இல்லாம சிக்கல்ல மாட்டி முழிச்சிட்டு இருக்கிறோம், அதுல இருந்து வெளிவரதுக்கான வழிகள் வேணும். தொழில் வந்து கொரோனாவுக்கு முன்னால பாத்தீங்கன்னா தொழில் கொஞ்சம் நல்ல முறையா போயிட்டு இருந்து கொரோனாவுக்கு பிறகு எல்லாமே லாக் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் வந்து அதாவது பாத்தீங்கன்னா புதுசா தொழில் ஆரம்பிச்சு தொழில் பண்ற மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சு 20 வருஷம் முன்னாடி செஞ்ச தொழில் வந்து கொரோனாவுக்கு பிறகு அந்த தொழில் எல்லாமே முடங்கி போச்சு. இப்ப நான் தொழில் ஆரம்பிச்சு புதுசா செய்யணு, புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சு புதுசா ஆரம்பிச்சு போற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இதுக்கு நமக்கு ஏற்புடைய தொழில் இதுதானவா, இல்ல எதை வேணாலும் செய்யலாமா, எதை பண்ண சீரமைக்க முடியும், இந்த புரிதலுக்குள்ள போகவே முடியலைங்க. அதுக்கான ஒரு விளக்கம் மட்டும் கொஞ்சம் தர முடியுங்களா? வந்து நம்ம சூழ்நிலை ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு, எல்லா பக்கமும் தொழில் வந்து ரொம்ப இதாதான் இருக்கு. சர்வே பண்ணிதான் ஆகணும். எதிர்கொள்றதுக்கு வந்து நமக்கு என்ன தடையா இருக்கு, மனசுதான் தடையா இருக்கு. மனசுதான் வந்து என்ன எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கு, கரெக்டுங்களா? பயம், குழப்பம், எந்த தொழில் பண்ணா என்ன வர முடியும், ஏன்னா அதாவது இப்ப புதுசா ஆரம்பிக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த எல்லாம் கடன்ல போய் மாட்டிக்கிறீங்களே, கடன்ல போய் மாட்டிருக்கனால இப்ப வந்து சாதாரண ஒரு தொழில் பண்ணி ஏதோ ஒன்று சாப்பிடணுங்கிறது, சாதாரண ஒரு அன்னைக்கு வியாபாரம் பண்ணோம் நல்லது போனோம் ரொட்டேஷன் ஓடி இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு வியாபாரம் பண்ணி 10 லட்சம் கடன் வாங்கி 5000 சம்பளம் 20000 சம்பளத்தை வாங்கி எப்படி அதை சீரமைக்க முடியும் அப்படிங்கிறத பண்றேன்னு புரிய மாட்டேங்க. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு புறத்துல ரொம்ப சிக்கல எதிர்கொள்ளணும். தொழில வந்து ஒரு 25 வருஷம் ஒரு முதலாளி 96 இந்த கொரோனாவுக்கு முன்னாள் வரைக்கும் ஒரு தொழில் ஸ்தாபனம் நடத்தி ஒரு முதலாளியா வந்துட்டேங்க. இப்ப அந்த கொரோனாக்கு பிறகு எல்லாமே லாக் ஆயிடுச்சு, டோட்டல் லாக் ஆயிடுச்சு. ஜீரோல இருந்து மறுபடியும் எந்திரிச்சு உட்காரணும். இப்ப எதை பண்ணி எங்க வெளியே வர்றது, வீட்டுல வந்து என்ன கேக்குறாங்க, நீ அதுக்காக சும்மா இருந்த என்ன பண்ண போற, ஏதோ வேலை கட்டி பண்ணி தானே. நான் சொல்றேன், 15 ரூபா சம்பளம் 20 ரூபா சம்பளத்தை வாங்கி நான் வந்து மேடேறி எப்படி கடன் கட்ட முடியும் நான் கேக்குறேன். அவங்க சொல்றாங்க எப்படியோ பண்ணி தான் வாங்கணும், அப்ப கடன் கட்டுறது எப்படி அப்படிங்கிற கேள்வி வரப்ப இது என்ன பண்ணணும்னு புரியாத அளவுக்கு ஆயிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து முதல்ல வந்து மனசுலயும் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருந்தோம், வெளியே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப மனசுல எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம். ஆமாங்க, மனசுல எந்த வேலையுமே இல்ல, எது இருந்தாலும் ஓகே தான் சொல்லு, என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் ஓகே தான்ட்டோம். ஆமாங்க, மனசுல வருத்தம் வந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாங்க, அப்படிங்கும் போது அங்க வேலையே கிடையாது. ஆமாங்க, இருக்கிறது எல்லாமே புறம்தான், வெளியே தான். ஆமாங்க, நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை தீர்க்கறது எப்படிங்கிற கவனத்தை நீங்க அங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய 100% கவனமும் அங்க போகும்போது நம்ம அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தன்னால கிடைக்கும். பின்னாடியும் பாத்து பாத்து ஓட்டிட்டு இருந்தீங்க,
பின்னாடி பாக்குற வேலை இல்ல, முன்னாடி மட்டும் பாத்து விட்டுதான் சொல்லிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாங்க. பின்னாடி பாக்குற வேலை இல்லன்னு என்ன ஆயிடுச்சு, உங்க கவனம் முழுசா முன்னாடி போயிடுச்சா? ஆமாங்க. எவ்வளவு டிராபிக் இருந்தா என்ன, எவ்வளவு வண்டி குறுக்கணும்னா என்ன, எப்படி போகணுங்கிறது உங்க ஐடியா கிடைக்கும். நீங்க இப்ப என்ன பண்றீங்க, மறுபடியுமே முன்னாடி இவ்வளவு டிராபிக் ஆயிடுது, என்ன பண்றது, என்னைய கேள்வி கேட்கறீங்க பேர வந்துட்டு. நான் தான் பின்னாடி பாக்குற வேலையை விட்டுருங்க, முடிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டேன். இதே வந்து உங்களுக்கு வந்து 70 இதுக்கு முன்னாடி 75% பின்னாடி தான் பாத்துட்டு இருந்தீங்க. புரிஞ்சதுனால 70% கவனமும் நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா முன்னாடி தான் பாப்பீங்க. எவ்வளவு வேணா சிக்கல் இருக்கட்டும், உங்க கவனத்தை முடிச்சா கொண்டு போனா பொறுமையா நிதானமா என்ன பண்ணு பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்ப ஆனா நீங்க வந்து முன்னாடி பார்த்து ஓடுறது என் ஐடியா கிடைச்சா தப்பா போகும், ஏன்னா உங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றது நீங்க தான். ஆமாங்க. நான் எனக்கு கிடையாது, நான் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. ஆமாங்க. நான் ஒரு ஐடியா கொடுத்தா சரியாகவும் வராது அது. ஆமாங்க. உங்க வாழ்க்கையே உங்க பிரச்சனை வெளியிலங்கிறது, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது, என்ன சூழல் இருக்குது, எவ்வளவு பேருக்கு நீங்க தரணும், உங்க தொழில என்ன வருமானம் வருது, எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஆமாங்க. அதனால நான் இது ஐடியா கொடுத்தேன்னு வச்சுங்க, அந்த ஐடியா உங்களால் பின்பற்றவும் முடியாது, அது சரியாகவும் வராது. அகங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாச்சு. நீங்க மேற்கொண்டு என்ன பண்ணும், உங்களுடைய 100% வெளியதான், சர்வைவல் பண்ண வேண்டியது நீங்கதான். எதை பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி எடுத்து அந்த வழியில் போங்கறீங்க. அவ்வளவுதான், எல்லாருமே செலுத்தி வாங்கறீங்க. ஆமா, என்னன்னா அவங்க உங்க பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும், அது எப்படி பண்ணா நமக்கு வந்து சிக்கல் கம்மியாகும், பெரிய சிக்கல் இருந்து சின்ன சிக்கலா மாத்துறது எப்படி, அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, என்ன மாதிரி பண்ணா நம்ம வந்து சரியான ரூட்ல போக முடியும், நம்ம வாழ்க்கையை சிக்கல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க ஐடியா பண்ணணும். இது எல்லாமே புறம் சார்ந்த விஷயம். ஏன்னா உங்களுக்கு 70% ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு உள்ள வேலை இல்லைன்னு. அப்ப அந்த கவனமும் சேர்ந்து வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குங்க. இதுக்கு வந்து யாரும் தீர்வு சொல்ல முடியாது, நான் இல்ல யாருமே சொல்ல முடியாது. எனக்கு வந்து நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை, அகங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். நம்ம நீங்க நீங்க காரை ஓட்டுறீங்க, முன்னாடி பார்த்து ஓட்டுங்க, பின்னாடி பாக்காதீங்கன்னு சொல்லியாச்சு, புரிஞ்சு போச்சு வேலை. இப்ப இதுக்கு மேல நீங்க வந்து முன்னாடி பார்த்து அங்க இருக்கிற வண்டி வருது, நான் இப்ப நேரா போட்டுமா இல்ல லெப்ட்ல போட்டுமா என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்றத வச்சு நீங்க செயல்படுத்தினா சரியா வராது. உங்களுக்குதான் எத்தனை வண்டி வருது, சின்ன வண்டியா பெரிய வண்டியா, நம்ம ஸ்லோ பண்ணுமா இல்ல வேற ரோட்ல போலாமா, ஓரமா நிறுத்திக்கலாமா அப்படிங்கறத நீங்க தான் ஐடியா பண்ணும். இதுக்கு நான் இல்ல யாருமே ஐடியா கொடுக்க முடியாது. சொல்றது புரியுதுங்களா? புரியுது, புரியுதுங்க, புரியுதுங்க. அதுக்கு வந்து 100% எஃபோர்ட் போட்டு நீங்க வேலை பாருங்க, எது பண்ணா சரியா இருக்குமோ அந்த வேலையை பாருங்க அப்படிங்கிறது. ஆமா ஆமா. நீங்க வேற எதை பத்தி யோசிச்சு போகாதீங்க, அது நடக்க நடந்துட்டு போது நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, செஞ்சுட்டே இருங்க. மனசுல என்ன வருத்தம், என்ன கவலை, பயம், என்ன வந்தாலும் அது எல்லாமே விட்டுருங்க, அது வந்து நேச்சர். அதெல்லாம் வந்தாதான் வெளியே வந்து நம்ம கவனமா இருப்போம். உங்களுக்கு வந்து என்ன ஆகும்போது தெரியும், பயம் வந்தாதான் கவனமா செயல்படுவீங்க. மேற்கொண்டு இதுல கடங்கார தோத்தனாலும் பயம் வருது இல்லை, தானா வருது இல்லை, நம்ம டெய்லியும் துரத்துட்டு ராஜி பண்றாங்கன்னு பயம் வருது இல்லை, தானா பயம் வரும்போது தான் நம்ம வந்து எப்படி கவனமா இருக்கணும், லாஸ் ஆகாம எப்படி செயல்படுறதுங்கிற கவனம்ங்கிறது அப்பதான் வரும் வெளியே. உங்களை வெளியே எச்சரிக்கை பண்ணதான் உள்ள வந்துருதுன்னு எடுத்துங்க, எல்லா வேலையும் வெளியே பாருங்க. சரிங்க. அது உங்க அறிவை பயன்படுத்தி உங்க சூழல் உங்களுக்கு தான் தெரியும், அதை வச்சு பயன்படுத்தி வேலையை பாருங்க. இந்த பய உணர்வுங்கிறது போக்குறதுக்கும் செய்யறதுக்கும் முயற்சிங்கிறது பண்ண வேண்டாம், பயம் தானா வரும், தானா போயிட்டு விட்டுருங்கிறீங்க. அது இருந்தா கூட ஓகேதான், நம்ம வெளியே கவனமா இருக்கிறதுக்காக தான் அதை நீங்க பொறுத்தே படுத்தாதீங்க, அது நமக்கு ரெஸ்பான்ஸே நமக்கு கிடையாது. நீங்க கொண்டுல ஒரு சூழ்நிலையில உங்க இயல்புடன் வெளிப்பட்டு இருக்கு. ஆமாங்க. அது அப்படிதான் வரும், நம்ம கவனமா இருக்க வேண்டியது நம்ம நம்முடைய வேலைங்கிறது வெளியே கவனமா செயல்படணும், அதுதான். சரிங்க, சரி, அதான் முயற்சி பண்றேங்க. எந்த விதத்துல முயற்சி பண்ண சரியாக கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு தகவலுக்கு வரங்க ஐயா. ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, நன்றிங்க.